அடுத்த கணக்கு பாருங்கள். பயிற்சி வினா 14. பின்வரும் விவரங்கள் மார்த்தாண்டம் பெண்கள் பண்பாட்டு மன்றத்தின் இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும் என காட்டவும். அதாவது வந்து இதுவும் அதே மாதிரி தான், மார்த்தாண்டம் எனது மார்த்தாண்டம் பெண்கள் பண்பாட்டு மன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கணக்குனாவே அது இருப்பு குறிப்பிடப்படணும். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, 1/4/2018 அன்று விளையாட்டுப் பொருட்கள் இருப்பு, அதாவது விளையாட்டுப் பொருட்கள் இருப்புன்னு சொன்னால் தொடக்க இருப்புன்னு அர்த்தம். டேட் கொடுத்துட்டாங்க எவ்வளோ, 16,000. அவ்வாண்டில் வாங்கிய விளையாட்டுப் பொருட்களின் இருப்பு எவ்வளவு, 84,000. அதாவது தொடக்கருப்போட வாங்கியதை வந்து என்ன பண்ணணும், கூட்டணும். அப்புறம் இறுதி இருப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 31/3/2019 அன்று விளையாட்டுப் பொருட்கள் இறுதி இருப்பு இல்லையா, இதை வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கூட்டி அதை கழிக்கணும், அவ்வளோதான் ஆன்சர். இது வந்து வருமானங்களில் வராது, விளையாட்டுப் பொருட்கள் வாங்கியதான் ஒரு செலவே நம்ம இல்லையா, அப்போ செலவே நம்ம பக்கத்தில் இதை காமிக்க போகிறோம். அவ்வளோதாங்க தசம். எப்படி நம்ம புக்கில் நான் நோட்டில் போடுறதுங்கிறத பார்ப்போம். ரைட், ஓகே, தட்ஸ் ஆல். பார்ப்போம், வாங்க பார்ப்போம். ஓகே பாருங்கள், இப்போ வந்து செலவினம் பக்கம் அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹெட்டிங் போட்டுருவோம். ஓகேவா, ஹெட்டிங் போட்டுட்டு தான் சம் போடணும். நான் ஹெட்டிங் சார் போடல, நீ ஹெட்டிங் போட்டுக்கங்க. ரைட், ஓகே. இப்போ வந்து செலவினம் வருமானம் பக்கம் ஓப்பன் பண்ணுறாங்க. எப்பயும் போடல, ஃபஸ்ட்டு செலவினம் வருமானம் செலவு கணக்கு இல்லையா, அதுக்கப்புறம் இருப்பு குரூப்பில் காமிப்போம். ரைட், ஓகே. இப்போ செலவினம் பக்கத்தில் என்னென்னா, பயன்படுத்தப்பட்ட விளையாட்டுப் பொருட்கள் இருப்பு தொடக்க இருப்புன்னு போட்டுருவோம். அதாவது அப்படின்னா, இது தொடக்க இருப்பு வந்து நம்ம கூடுதல் தகவலை கொடுத்துருப்பாங்க, அது எழுதி கூட்டணும். ஓகேவா, இது செலவினம் ரெண்டு செலவு தான் கண்டிப்பாக, அதனால் வந்து பாருங்கள் எழுதி கூட்டணும். அதனால் என்னென்னு பார்க்கணும், எவ்வளோ தொடக்க இருப்பு கொடுத்துருக்காங்க, 16,000 தொடக்க இருப்பாக நம்மளுக்கு இங்கே, 16,000. ஓகேவா, அப்போ வாங்கியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, மெயிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கொஸ்டினில், அது எவ்வளோ, 84,000. அப்போ வந்து இந்த 16,000 கூட்டுங்க, கூட்டினா 100,000 வரும். ரைட், ஓகேவா, 100,000. இதோட இறுதி இருப்பு அதிலே கூடுதல் தகவல் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இறுதி இருப்பு கழிப்போம், தொடக்க இருப்பை கூட்டிக்கிட்டு இறுதி இருப்பு கழிக்கிறது. ஓகேவா, அப்போ கூட்டினா 100,000, அதோட இறுதி இருப்பு கழிச்சா 10,000. ஓகேவா, அப்போ வந்து கொடுத்தா இறுதி இருப்பு 10,000 கழிக்கும் 100,000லேருந்து. அப்போ 100,000லேருந்து 10,000 கழிச்சுனா நம்மளுக்கு ரிமைனிங் எவ்வளோ கிடைக்கும், 90,000. ஓகேவா, அதை வந்து நம்ம அவுட்டர் கடத்தை தான் காமிச்சிட்டோம். ரைட், ஓகே. இந்த சைடு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. ரைட், ஓகே, அவ்வளோதாங்க. அடுத்து இதுக்கு வந்து இருப்புநிலை குறிப்பு நம்ம போடணும். எப்பயும் போல இருப்புநிலை குறிப்பு நம்ம பண்ணுவோம், ஒன்றே ஒரு ஒன்று தான் இருக்குது. ரைட், ஓகேவா, சொத்துக்கள் சரி விளையாட்டுப் பொருட்களோட இருப்பு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம இங்கே 10,000 கழிச்ச முடியல, அதுதான் வந்து இங்கே சொத்து. ரைட், ஓகேவா, அதனால் வந்து அதை 10,000 சொத்துக்கள் பக்கத்தில் காமிச்சிடும். ரைட், ஓகேவா, அவ்வளோதாங்க சார். தட்ஸ் ஆல், தேங்க்யூ.